முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தின் எதிர்பாராத மறைவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வெலிங்டன் ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வெலிங்டன் சென்ற முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேர் எதிர்பாராத விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத்தின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிபின் ராவத்தின் மரணம் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்றும், வீரமிக்க மகனை இந்தியா இழந்துவிட்டது என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிபின் ராவத்தின் மறைவு தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாகவும், அவரது இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் கூறியுள்ளார். ஹெலிகாப்டர் விபத்தில் பிபின் ராவத்தும் அவரது மனைவியும் மூத்த அதிகாரிகளும் பலியாகியிருப்பது ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் பிபின் ராவத்தின் திடீர் மரணம் அதிர்ச்சியை அளிக்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டுக்கு பிபின் ராவத் ஆற்றியுள்ள பணியை இந்தியா ஒருபோதும் மறக்காது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தலைமை தளபதி பிபின் ராவத்தும் அவரது மனைவியும் மற்றும் 11 அதிகாரிகளும் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது ஆழ்ந்த வேதனையை அளிப்பதாக கூறியுள்ளார். பிபின் ராவத்தின் உயிரிழப்பு இந்திய ராணுவத்துக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் நாட்டுக்கு மிகப்பெரிய சோக நாள் என்றும், தலைமை தளபதி விபத்தில் உயிரிழந்தது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறியுள்ளார். மிகுந்த வீரத்துடனும் அளப்பரிய அர்ப்பணிப்புடனும் அவர் நாட்டுக்கு பணியாற்றியவர் என்றும், அவரது தீரமிக்க பணியை விவரிக்க வார்த்தை இல்லை என்றும் கூறியுள்ளார். அவரது மறைவு தமக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் பிபின் ராவத், அவரது மனைவி மற்றும் இதர அதிகாரிகளின் திடீர் மறைவு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தேசத்தின் பாதுகாப்புக்கு ஈடு இணையற்ற பணியை ஜெனரல் பிபின் ராவத் ஆற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்தும் அவரது மனைவி மற்றும் உயரதிகாரிகள் இந்த விபத்தில் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 43 ஆண்டு காலம் தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஜெனரல் பிபின் ராவத் மிகவும் மூத்த ராணுவ அதிகாரி என்றும், அவரது திட்டமிடுதலும் சீரிய பணியும் நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தன என்றும் அவர் கூறியுள்ளார். ஜெனரல் பிபின் ராவத்தின் மறைவு நாட்டுக்கும் இந்திய ராணுவத்துக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக அவர் சுமார் 42 ஆண்டு காலம் சிறப்பான பணியை ஆற்றியதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். இதேபோல் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான ராகுல் காந்தியும் பிபின் ராவத்தின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இந்த கடினமான நேரத்தில் அவரது குடும்பத்தினருடன் நிற்கிறோம் என்றும், உயிரிழந்த அனைவருக்கும் தமது ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த துயரத்தில் இந்தியா ஒன்றுபட்டு நிற்கிறது என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார்.